உதகை வண்டிசோலை குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை புகுந்து நாயை கடித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மக்கள் நடமாட்டமும் அதிகமான குடியிருப்பு பகுதி என்பதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிந்து பிடிக்க வேண்டுமாய் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் கருணா. வண்டி சோலையில் நாங்கள் ஒரு 40 வருஷமாக இருக்கோம். வண்டி சோலை நாராயண கோயில்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் எங்களோட வீடு. எங்கள் வீடு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அக்கம் பக்கம் எல்லாமே வீடு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க நாயை வந்து சிறுத்தை வந்து கடிச்சிட்டு போயிருக்குது. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப தான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. பக்கத்தில் இருக்க வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ சிறுத்தை இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே வந்து பல்லி இறங்கியிருக்குது. அவங்க வச்சு காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிசர்ஸில் பாதி அளவுக்கு அது உள்ளே போயிருக்குது. அது இல்லாமல் ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மேல் கழுத்துலேருந்து கீழ் கழுத்து வரைக்கும் கடித்து அந்த ரத்தத்தை அப்படியே உள்ளே சக் பண்ணி எடுத்துருக்குது. ஸோ நாங்கள் அப்புறம் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 8-10 ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லையாக இருக்குது. பட் இதில் என்ன பயம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ரீசன்ட் பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இன்சிடென்ட் இங்கே நடந்ததில்லை. ஆல்மோஸ்ட் லாஸ்ட்லி பார்த்திங்கன்னா கார்டன் பக்கத்தில் ஒரு வாட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் டைம் நடக்குது. ஸோ இப்போ ஃபேமிலி அடிக்கடி நாங்கள் வெளியில் போயிட்டு வர்றது, இப்படி ஒரு ஏரியாவில் இருக்கிறப்போ இதுக்குண்டான கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் எடுத்து, இல்லாட்டி அந்த அனிமலை சிறுத்தையை கொண்டு போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி முதுமலை சாங்சுரி அங்கே மாதிரி எங்கேயாச்சும் விட்டாங்கன்னா இட் வில் பி ஹெல்பிங் த பப்ளிக் ஓவர் ஹியர் ஆல்சோ. ஸோ இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த வண்டி சோலை ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை வந்து ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன்ஸில் எடுத்துகிட்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பப்ளிக்கை சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சார். இது தேங்க்யூ. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.